தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே உலக கல்வி இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்தியாவில் தலை சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 18 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 21 தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தலை சிறந்த 100 கல்லூரிகளில் 32 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. தலை சிறந்த 100 ஆராய்ச்சி நிறுவனங்களில் 10 தமிழ்நாட்டில் உள்ளது. தலை சிறந்த 200 பொறியியல் கல்லூரிகளில் 35 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த மேலாண்மை கல்வி நிறுவனங்களில் 11 தமிழ்நாட்டில் உள்ளது. 100 மருத்துவ கல்வி நிறுவனங்களில் 8 தமிழ்நாட்டில் இருக்கிறது. 40 பல்மருத்துவ கல்வி நிறுவனங்களில் 9 தமிழ்நாட்டில் உள்ளது. 30 சட்டக்கல்லூரிகளில் 2 தமிழ்நாட்டில் உள்ளது. 30 கட்டடக்கலை கல்லூரிகளில் 6 தமிழ்நாட்டில் உள்ளது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். கல்வியில் சிறந்த மாநிலமாக நாம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சி காலத்திலே கல்விக்காக போட்ட விதைதான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. பிஎஸ்ஜி போன்ற பல்வேறு அறக்கட்டளைகள் தங்களுடைய கல்வி தொண்டை 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கியதுதான் இதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை இந்தியாவே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தகைய தமிழ்நாட்டு அறிவு சக்தியை வளர்ப்பதையே தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையாக நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் உன்னதமான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி வருகின்றன. அனைவருக்கும் கல்வி, அனைத்து பிள்ளைகளுக்கும் அடிப்படையான கல்வி, ஆரோக்கியமான கல்வி, உடற்கல்வி, உறுதிமிக்க மனவளக்கலை ஆகியவற்றை பள்ளி கல்வித்துறை வழங்கி வருகிறது. அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வி, திறன் மேம்பாட்டு கல்வியை தமிழக உயர்கல்வித்துறை வழங்கி வருகிறது. நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வனாக இருக்கவே நான் முதல்வன் திட்டத்தை நம்முடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது. இன்னும் 5-10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அடைய இருக்கக்கூடிய தகுதியையும் உயர்வை நினைத்து நான் உள்ளபடியே பூரிப்படைகிறேன். அனைத்து ஆற்றலும் கொண்டவர்களாக மாநில இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு ஐயம் இல்லை. அதே நேரத்தில் இளைஞர் சமுதாயம் குறித்த ஒரு விதமான கவலையும் எனக்கு இருக்கு. போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஒரு சிலர் அடிமையாவது கவலையாக இருக்கிறது. அதற்காகவே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். காரணம், அந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டாகணும். புதிதாக யாரும் அடிமையாகாமல் தடுத்தாகணும். ஒரு மாணவன் அடிமையாவது என்பது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கே அது தடையாகுது. அதிலும் குறிப்பாக மாணவிகள் சிலரும் அந்த பழக்கத்தில் அடிமையாகி வருவது கவலை அளிக்கிறது. நல்ல கல்வியுடன் நல்லொழுக்கத்தையும் கற்றுத்தரும் கடமை அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உண்டு. இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரி நிறுவனங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். ஒரு பெருமைமிகு கல்லூரியுடைய பவள விழாவில் கலந்து கொண்ட மன நிறைவோடு நான் சென்னைக்கு திரும்புகிறேன்.